முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் நாகராசன் அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிகு செயல் வீரர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்களை, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவரணியின் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களை, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஐசிஎஃப் முரளிதரன் தேவ ஜவஹர் மகேஷ்குமார் சந்துரு ஆகிய தோழர்களே, கொளத்தூர் மேற்கு பகுதி நிர்வாகிகள் கன்னியப்பன் டில்லி நாகராஜ் காஞ்சனா வெங்கடேசன் ராமச்சந்திரன் முத்துவேல், வட்டச் செயலாளர்கள் வாசுதேவன் முருகன் கோவி சண்முகம் சவுந்தர் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமைச் செயலக்குழு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரங்கநாதன் அவர்களை, பா ரங்கநாதன் அவர்களை, சட்டத்துறை செயலாளர் தோழர் இரா கிரிராஜன் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களை, மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வடசென்னை மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சு ஜீவன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் எஸ் மூர்த்தி அவர்களை, விசிகா மாவட்ட செயலாளர் தம்பி அம்பேத் வளவன் அவர்களை, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களை, மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை, நிறைவாக நம்மிடையே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் தலைமை கழகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனை வாக்காளர் பொதுமக்களுக்கு நன்றி கூறும் பொதுக்கூட்டமாகவும் அண்ணன் தளபதி அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஆகவே அதற்கு ஒரு முன்னோட்டமாக அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட அந்த நிகழ்வுக்கு ஒரு முன்னோட்டமாக இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியின் ஊடாகவும் நான் தமிழக வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். தலைவர் கலைஞர் இல்லாத சூழலில்
அவருக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று அண்ணன் தளபதி அவர்கள் சந்தித்த முதல் பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல். கலைஞரை போல் இவர் ராஜதந்திரமாக செயல்படுவாரா என்று, கலைஞரை போல் இவர் வெற்றிகரமாக கூட்டணி அமைப்பாரா என்று, கலைஞரை போல் சாதுரியமாக கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் அரவணைப்பாரா என்று பலரும் அண்ணன் தளபதி அவர்களை உன்னிப்பாக கவனித்தார்கள், அல்லது ஒரு ஐயத்தோடு பார்த்தார்கள். தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு சாதுரியமாக ராஜதந்திரமாக வெற்றிகரமாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றிகளை குவிப்பாரோ, அதை போலவே கலைஞரின் உண்மையான அரசியல் வாரிசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தேர்தலில் மிகவும் சாதுரியமாக ராஜதந்திரமாக வெற்றிகரமாக கூட்டணியை அமைத்தார், கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைத்தார், தேர்தலை எதிர்கொண்டார், ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் வெற்றியையும் குவித்திருக்கிறார். வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் மோடிக்கு ஆதரவான அலை வீசியிருக்கிறது, தேர்தல் முடிவுகள் அப்படி சொல்கிறது. ஆனால் அது தமிழகத்தில் எடுபடாது, மோடிக்கு எதிரான அலை தளபதி அவர்களின் தலைமையில் கட்டமைக்கப்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசியிருக்கிறது. இதுவரையில் தமிழக அரசியல் வரலாறு காணாத ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி சந்தித்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலும் இப்படி ஒரு மகத்தான வெற்றியை அவர் சந்தித்திருக்கிறார். 40-க்கு 40 இடங்களில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறை. அவர் ஒன்றும் பெரிய பிரபலமான வேட்பாளர் அல்ல, திண்டுக்கல் தொகுதியிலே போட்டியிட்ட வேட்பாளர், தளபதியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முதலாக தேர்தலை சந்திக்கிற ஒரு வேட்பாளர், புதுமுகம், அரசியலுக்கு புதுமுகம். அவர் 500,000 மேலான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். அதுபோல போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் 100,000+ வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். வட சென்னையும் திருவள்ளூரும் இதுவரை வரலாறு கண்டிராத வகையிலே வாக்குகள் வித்தியாசம். திமுக வேட்பாளர்களிலேயே மிக குறைவான வாக்குகள் என்று சொன்னால் அது தருமபுரி வேட்பாளர் மருத்துவர் செந்தில், 70,000 வாக்குகள். எல்லோருமே 100,000 மேல், 500,000 கூடுதலாக இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் சிதம்பரத்தை தவிர, திருமாவளவனை தவிர 100,000+ வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்று நான் வெளியே வந்ததும் சொன்ன கருத்து,
வெற்றிக்கு கூடுதலாக ஒரு ஓட்டு போதும். ஆனால் எனக்கு சிதம்பரம் வாக்காள பொதுமக்கள் 3218 வாக்குகள் கூடுதலாகவே தந்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஆக இதுவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வகுத்த வியூகத்தின் அடிப்படையில் பெற்ற வெற்றி. ஒட்டுமொத்த வெற்றியையும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞருக்கு சமர்ப்பித்திருக்கிறார், காணிக்கையாக்கியிருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், தலைவர் கலைஞர் இந்த தேர்தலை நம்மோடு இருந்து சந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை அவர் காண நேர்ந்திருந்தால் அண்ணன் தளபதியை எந்த அளவுக்கு கட்டி தழுவி உச்சி மோந்து பாராட்டியிருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். இது பழுதான விதை அல்ல, தலைவர் கலைஞரின் விதை. ஆகவேதான் அரசியல் களத்தில் அவ்வளவு சிறப்பான ஒரு முத்திரையை அவர் பதித்திருக்கிறார். கலைஞர் இல்லாத நிலையில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதே, அது ஈடு செய்ய முடியுமா, இட்டு நிரப்ப முடியுமா என்று ஏராளமான கேள்விகள் எழுப்பப்பட்டன, விவாதங்கள் நடைபெற்றன. அந்த நேரத்தில் பதில் சொல்லாமல் இருந்தார் தளபதி அவர்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவின் மூலம் அவர் விடையளித்திருக்கிறார், கலைஞர் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரியத்தை கட்டி காப்பாற்றியிருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை சாதித்திருக்கிறோம். ஆகவே கலைஞர் இருந்தால் எந்த சாதனையை செய்திருப்பாரோ அதை போல பன்மடங்கு சாதனையை அரசியல் களத்தில் இன்றைக்கு செய்து காட்டிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். என்னை உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டார். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டால் வெற்றி எளிது என்பது அவருக்கு தெரிந்ததை போல் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிந்தது போல் எனக்கும் தெரியும். ஆனாலும் கூட நான் அண்ணனிடத்திலே பேசி என்னுடைய பிரச்சனைகளை விளக்கி சொல்லி சட்டப்பூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் நான் எதிர்கொள்ளவிருக்கிற சில சிக்கல்களை சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழ்த்துக்களோடு எந்த சின்னத்தில் நின்றாலும் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நான் தனி சின்னத்திலே நிற்பதனால் தனி ஆளாக மாட்டேன், நான் எந்த சின்னத்தில் நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளர்தான் என்பதை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். எனவே சின்னம் ஒரு பொருட்டல்ல, இந்த சின்னத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் என்று அவருடைய ஒப்புதலை பெற்றுத்தான் சிதம்பரம் தொகுதியில் நான் பானை சின்னத்திலே போட்டியிட்டேன். இங்கே என்னை அறிமுகப்படுத்திய தோழர் சொன்னதைப் போல அண்ணன் தளபதி அவர்கள் சிதம்பரம் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்த போது என்னை நெகிழ வைக்கும்படி அவருடைய உரை அமைந்தது. எனக்கு என்ன சொல்லுவது, என்ன எப்படி என் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது என்று வியந்து போகும் வகையில் அல்லது திணறி போகும் வகையில் நான் மேடையில் நின்று கொண்டிருந்தேன். தலைவர் கலைஞர் எப்படி என்னை தோழமையோடு ஒரு பிறவா பிள்ளையைப் போல அணைத்து கொண்டாரோ அல்லது அரவணைத்து கொண்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அன்றைக்கு அந்த மேடையிலே நான் பெற்றேன். அண்ணன் தளபதி அவர்கள் தன்னுடைய உரையின் போக்கில், அந்த உரை வீச்சின் போக்கில் சொன்னார், இந்த தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்றால் அது தலைவர் கலைஞர் வெற்றி பெற்றதாக பொருள் என்று சொன்னார். ஆகவே சிதம்பரத்தில் நான் வெற்றி பெற்றேன் என்பதை விட தலைவர் கலைஞர் வெற்றி பெற்றார் என்பதுதான்
அண்ணன் தளபதியின் அந்த உரை நமக்கு உணர்த்துகிறது. தலைவர் கலைஞர் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழக அரசியலை தன் விரல் அசைவுக்குள்ளே கட்டி போட்டு வைத்தார். ஆதரித்தாலும் கலைஞரை ஆதரித்துதான் தமிழக அரசியல் இயங்கியது, எதிர்த்தாலும் கலைஞரை எதிர்த்துதான் தமிழக அரசியல் இயங்கியது. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு 1969க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் கலைஞரா எம்ஜிஆரா என்றல்ல, கலைஞரை எதிர்ப்பதற்காக எம்ஜிஆர் இருந்தார். அது எதிர்ப்பதற்கான அரசியல், கலைஞரை ஆதரிப்பதற்கான மக்கள். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தார், கலைஞரை எதிர்ப்பதற்காக வந்தார். ஆகவே அவர்களின் அரசியல் என்பதே கலைஞர் எதிர்ப்பு அரசியல்தான், மாற்று அரசியல் அல்ல. திமுக பேசாததை கலைஞர் பேசாததை எம்ஜிஆர் பேசிவிடவில்லை, கலைஞர் சொல்லாததை திமுக சொல்லாததை புதிய ஒரு அரசியலை, மாற்று அரசியலை ஜெயலலிதா அம்மையார் சொல்லிவிடவில்லை. திமுகவின் கொள்கையும் அதிமுகவின் கொள்கையும் ஒன்றுதான் என்றாலும் கூட எம்ஜிஆர் எதற்காக, ஜெயலலிதா எதற்காக என்றால் கலைஞரை எதிர்ப்பதற்காக. ஆகவே கலைஞரை ஆதரித்து அரசியல் அல்லது கலைஞரை எதிர்த்து அரசியல் என்பதுதான் அரை நூற்றாண்டு கால அரசியல். தமிழக அரசின் மையம் தலைவர் கலைஞர், தமிழக அரசியலின் அச்சு தலைவர் கலைஞர், தமிழக அரசியலின் முதுகெலும்பு தலைவர் கலைஞர். இப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவர் இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் தான். அரை நூற்றாண்டு காலம் தன்னை சுற்றியே ஒரு அரசியலை சுழல வைத்தவர். ஏடுகளை எடுத்தாலும் சரி, ஊடகங்களை புரட்டினாலும் பார்த்தாலும் சரி, ஏடுகளை புரட்டினாலும் சரி, மேடைகளை கவனித்தாலும் சரி, எங்காவது ஒரு மூலையில் ஒரு மேடை போட்டு கலைஞரை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அல்லது கலைஞரை வசைபாடி கொண்டிருப்பார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் மேடைகளில் கலைஞரே இருப்பார், ஏடுகளில் எழுதி கொண்டிருப்பார்கள் அல்லது தொலைக்காட்சிகளில் விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்று ஆதரித்து பேசுவார்கள் அல்லது எதிர்த்து பேசுவார்கள், ஊடகம் முழுவதும் கலைஞரே நிறைந்திருந்தார். அப்படி ஒரு ஆளுமை வாய்ந்த தலைவராக தலைவர் கலைஞர் விளங்கினார். எம்ஜிஆருக்கு திரைப்படம் மிகப்பெரிய துணையாக இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு திரைப்பட கவர்ச்சி என்பது மிகப்பெரிய கூடுதல் வலிமையாக இருந்தது. கதாநாயகர் என்கிற ஒரு பின்புலம் மிக இலகுவாக மக்களை சென்றடையக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு தளம், அதனால் ஒரு பெரும் செல்வாக்கு, அந்த கவர்ச்சி. அதே போல செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் நெடுங்காலம் திரைப்படத்துறையிலே தன்னை மேம்படுத்தி கொண்டவர், மக்களிடத்தில் சென்று சேர்ந்தவர், கதாநாயகியாக உயர்ந்து நின்றவர். அதனால் அவருக்கு மிகப்பெரும் செல்வாக்கு வளர்ச்சி. அப்படிப்பட்ட இரண்டு பேரும் கவர்ச்சி நிறைந்த ஆளுமையை, அத்தகைய திரைக்கவர்ச்சி இல்லாத நிலையிலும் எதிர்கொண்டு அவர்களையும் வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். எம்ஜிஆர் அளவுக்கு செல்வாக்கு படைத்த ஒரு ஆளுமையை, அதே போல ஒரு திரைப்பட செல்வாக்கு கொண்ட இன்னொரு ஆளுமையால் தான் எதிர்கொள்ள முடியும். இரண்டு கதாநாயகர்கள் இரு அணிகளாக பிரிந்து அரசியல் செய்திருந்தால் அது சரியான சபாஷ் போட்டி. ஆனால் தலைவர் கலைஞர் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர், ஆனால் கதாநாயகர் என்கிற அளவுக்கான கவர்ச்சி உள்ளவர் அல்ல, திரை கவர்ச்சி இல்லை. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட மிகப்பெரும் செல்வாக்கு நிறைந்த, திரை கவர்ச்சி நிறைந்த இரண்டு ஆளுமைகளை எதிர்கொண்டு போராடி
அவர்களையும் வெல்லக்கூடிய ஆற்றலை ஒரு தலைவர் பெற்றிருந்தார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட தனித்திறன். எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இன்று போராடுகிற துணிச்சலும் பெற்றவராக தலைவர் கலைஞர் விளங்கினார். 13 காலம் அவர் சந்தித்த நெருக்கடிகளை எளிதாக சொல்லிவிட முடியாது. வேறு யாரும் அப்படி நிலைத்து 13 கால வனவாசத்தை எதிர்கொண்டிருக்க முடியாது. மத்திய அரசும் சரி, தமிழகத்தின் ஊடகங்களும் சரி, அவர் மீது அள்ளி வீசிய அவதூறு சேறு கொஞ்ச நெஞ்சமல்ல, அவ்வளவு கடுமையான விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு தமிழக அரசியல் களத்தை தம் கையில் வைத்திருந்தவர், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தலைவர் கலைஞர். சகிப்புத்தன்மையின் உச்சமாக நான் அடிக்கடி நினைவூட்டுவது ஒன்று உண்டு. எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்க நேர்ந்தது என்பது உலகம் அறிந்த உண்மை. அவர் இறந்தபோது அதிமுக தொண்டர்கள் துக்கம் தாளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டார்கள். அதிலே மிகவும் உச்சமான ஒன்று அண்ணா சாலையில் நிறுவப்பட்டிருந்த தலைவர் கலைஞரின் சிலையை அடியோடு பெயர்த்தெடுத்த ஒரு வன்முறை. அதிலே ஒரு இளைஞன் அதிமுக தொண்டன் கடப்பாறையை கொண்டு தலைவர் கலைஞரின் சிலையை ஓங்கி ஓங்கி குத்துகிற காட்சி, அதை படம் எடுத்து முரசொலியில் போட்டார் தலைவர் கலைஞர். அவன் கடப்பாறையை எடுத்து ஓங்கி நெஞ்சிலே குத்தி கொண்டிருப்பதை போன்ற காட்சி. இரண்டே வரிதான் எழுதினார், இவன் முதுகில் குத்தவில்லை நெஞ்சில்தான் குத்துகிறான் என்று போட்டார். இவன் முதுகில் குத்தவில்லை நெஞ்சில்தான் குத்துகிறான் என்றார். இது சகிப்புத்தன்மையின் உச்சம். இப்படியும் ஒரு தலைவரால் சகித்துக் கொள்ள முடியுமா? இப்படியும் ஒரு தலைவரால் இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படியும் ஒரு தலைவரால் இதை விவரிக்க முடியுமா என்று எல்லோரும் வியந்து போகக்கூடிய வகையில் அவர் அன்றைக்கு தன்னுடைய சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தினார். ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் திமுக தான் அதற்கு பொறுப்பு, திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த கொலைக்கு காரணம் என்ற வதந்தி பரவி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் குறிவைத்து தாக்கப்பட்டது. கொடிக்கம்பங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே உயிருக்கு பயந்து பதுங்கி வாழக்கூடிய அளவுக்கான ஒரு வன்முறை வெறியாட்டம் வெடித்தது. அவ்வளவு பெரிய ஒரு பழியை சுமந்து 1991 நடைபெற்ற அந்த பொது தேர்தலில் மாபெரும் தோல்வியை சந்தித்து இரண்டு இடங்களில் மட்டும்தான் அன்றைக்கு வெற்றி பெற முடிந்தது. தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் பரிதி இளம்பழுதி அவர்களும் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. துறைமுகம் செல்வராஜ், பரிதி இளம்பழுதியுடைய தேர்தல் அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்று கருதுகிறேன். துறைமுகம் செல்வராஜ் அவர்கள் இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. இனி அவ்வளவுதான் திமுக என்று எல்லோரும், கொள்கை பகைவர்கள் எல்லோரும் மனப்பால் குடித்த நேரத்தில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது என்று அதை கட்டி காப்பாற்றி மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மிசா காலத்தில் சந்தித்த கொடுமை, அண்ணனும் சேர்ந்து சந்தித்த கொடுமை, நம்முடைய புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த கொடுமைகளுள் இவையெல்லாம் முக்கியமானவை. மிசா காலத்தில் எல்லா முதலமைச்சர்களும் மிசாவுக்கு பயந்து இந்திரா காந்தி அம்மையாரின் அந்த நடவடிக்கையை விமர்சிக்க தயங்கினார்கள் அல்லது எதிர்க்க தயங்கினார்கள். ஆட்சியே போனாலும் எதிர்ப்பேன் என்று எதிர்த்து நின்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள்.
அதனால்தான் அவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையை அன்றைக்கு சந்திக்க நேர்ந்தது. அதுதான் நமக்கு அண்ணன் தளபதியை தந்தது. அந்த ஒடுக்குமுறையில், அந்த அடக்குமுறையில் சிக்கி அதனால் அரசியலுக்கு தீவிரமாக தள்ளப்பட்டவர் தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த நேரத்தில் சிட்டி பாபுவையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிட்டி பாபுவால் காப்பாற்றப்பட்ட அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு திமுக மீதும் மதிமுக மீதும் கடுமையான விமர்சனங்களை பலர் வைக்கிறார்கள். இந்த கடந்த கால வரலாற்றை தெரிந்தால் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் எல்லாவற்றையும் விட தமிழ் ஈழத்திற்காகவும் இவர்கள் ஆற்றிய பங்களிப்பை, கடந்த கால வரலாற்றை அறிந்தவர்கள் எவரும் இப்படி விமர்சிக்க முடியாது. வரலாறு தெரியாதவர்கள் வேண்டுமானால் அண்ணன் வைகோ அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி அரசியல் ஆதாயத்திற்காக விமர்சிக்கலாம். என்னை போன்றவர்கள் இந்த உணர்வை பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் வைகோ போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஈழத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக நடத்திய போராட்ட களங்கள் தான் உருவாக்கி இருக்கின்றன. இன்றைக்கு இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள். கடும் எதிர்ப்பு வந்தவுடனே இல்லை இல்லை அது வரைவு அறிக்கை என்று சொல்கிறார்கள். வரைவு அறிக்கை என்பதே கொள்கை நிலைப்பாட்டுக்கான ஒரு முன்னோட்டம் தான். அப்படி நூல் விட்டு பார்க்கிறார்கள், எதிர்க்கிறார்களா இல்லையா பார்ப்போம். இந்த மொழி சொரணை என்பது கெட்டு போயிருக்கிறதா தமிழர்களிடத்திலே என்று அவர்கள் ஒரு சோதனை முன்னோட்டம் செய்து பார்க்கிறார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 1938 தலைவர் தந்தை பெரியார் முன்னெடுத்த மொழி போர், அன்றைக்குத்தான் அந்த போராட்ட களத்தில் தான் தாளமுத்துவும் நடராசனும் அரச வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி சிறைச்சாலையிலேயே ரத்தம் கக்கி இறந்தார்கள். அவர்கள் தாக்கிய தாக்குதலில் உள்காயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற காலத்தில் உயிரிழந்தார்கள். முதல் களப்பலிகளானார்கள். அன்றைக்கு தந்தை பெரியார் அவர் காலத்து சமகாலத்து தலைவர்கள் முன்னின்ற அந்த போராட்டத்தை நடத்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய தமிழர்களாகத்தான் இருந்திருப்போம். நம்முடைய வாரிசுகள் அனைவரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். இது வெறும் மொழி சிக்கல் அல்ல. இந்தியை திணிப்பது என்பது ஏதோ வேலை வாய்ப்புக்கானது என்பதை போன்ற நாம் பிரச்சனையாக பார்க்கிறோம். இது ஒரு மறைமுகமான கலாச்சார திணிப்பு. இந்தி திணிக்கப்பட்டால் அல்லது சமஸ்கிருதம் இங்கே திணிக்கப்பட்டால் அவர்கள் விரும்புகிற அந்த ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது இங்கே நிலைநாட்டப்படும். ஒரே கலாச்சாரம் என்பது என்ன? அவர்கள் விரும்புகிற கலாச்சாரம். இந்த சாதிய வேறுபாடுகள் ஒழியக்கூடாது, பரப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கலாச்சாரம் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும். உயர் சாதி இந்துக்களே அதிகாரத்தை நுகர வேண்டும், அவர்களே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், நீடிக்க வேண்டும். அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களால் தடுக்கப்பட்டு தமிழ் காப்பாற்றப்பட்டதால் 1965 நடந்த இரண்டாவது மொழி போரில் 8 தமிழர்கள் இன்னுயிர் நீத்து இந்தமிழை காத்த காரணத்தினால் இன்றைக்கு மோடியால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை. நீயும் நானும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் உலகமகா நடிகன் நரேந்திர மோடி நம்மை இலகுவாக வீழ்த்தியிருப்பார், மிக இலகுவாக வீழ்த்தியிருப்பார். அவருடைய நடிப்பை மிஞ்சுவதற்கு திரைப்படத்தில் கூட ஆள் கிடையாது. நரேந்திர மோடி கடைசி 2 நாள் எப்பேற்பட்ட நடிப்பு பாருங்கள்.
கேத்ரிநாத்திலே போய் உடலெல்லாம் காவி துணியால் மூடிக்கொண்டு தியானம் செய்வது போல், அதை சினிமா ஷூட்டிங்கை விட மிக அருமையான ஷூட்டிங். அவர் தியானம் செய்யட்டும், நாம் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் எம்ஜிஆர் கூட அப்படி செய்திருக்க மாட்டார், ஜெயலலிதா அம்மையார் கூட அப்படி செய்திருக்க மாட்டார். இரண்டு பேரும் கதாநாயகன் கதாநாயகி என்கிற உச்சத்தை தொட்டவர்கள். அப்படி விதவிதமான கோணங்களில் கேமராக்களை வைத்து அதை எல்லாம் படம் பிடித்து எடிட் செய்து நாடு முழுவதும் சமூக வலைத்தளங்களிலே பரப்பி இந்து உணர்வை தூண்டிவிட்டு கடைசி கட்ட தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெறுவதற்காக, வாக்குகளை அள்ளுவதற்காக அவர் நடத்திய அந்த நாடக அரசியல். நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இந்தி தெரிந்தவர்களாக மாறியிருந்தால், தமிழ்நாட்டிலே அவர் இரண்டே இரண்டு பொதுக்கூட்டத்தில் நம்மை வீழ்த்தியிருப்பார். நல்ல வேளை நமக்கு இந்தி தெரியாததால் அவருடைய வாய் ஜம்பம் தமிழ்நாட்டில் பலிக்கவில்லை. அவர் தமிழ் கற்று என்றைக்கு நம்மிடத்திலே வந்து தமிழில் நம்மை பேசி மயக்கப் போகிறார்? அதுதான் சிக்கல். மோடி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் தமிழகத்தின் தனித்துவம்தான், தமிழ் காப்பாற்றப்பட்டதுதான், இந்தி தடுக்கப்பட்டதுதான், நம்முடைய அடையாளம் பாதுகாக்கப்பட்டதுதான். இல்லை என்றால் ஒரு பொதுக்கூட்டமே போதும், மோடி வந்து ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மணி நேரம் கையை காலை அசைத்து அந்த இந்தியிலே பேசியிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வாய் பிளந்து மெய்மறந்து வீழ்ந்திருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அது எடுபடாது என்பதை, இந்தியா முழுவதும் அவர்கள் வெற்றி பெற்று வருகிற போது தமிழ்நாட்டில் மண்ணை கவினார்கள். தேனியிலே என்ன நடந்தது தெரியவில்லை, அண்ணன் முத்தரசன் அவர்களுக்குத்தான் தெரியும், அவர்தான் விளக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம், ஆட்சியை பிடிப்போம் என்று வாய்கிழிய பேசிக் கொண்டிருந்தவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது அவ்வளவு பெருமையும் அண்ணன் தளபதி அவர்களின் தேர்தல் வியூகத்தை சாரும் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சரவையை உருவாக்கினார், ஏன் அண்ணன் பொன்னார் அவர்களை அமைச்சராக்கி இருக்கக்கூடாதா? ஒரு ராஜ்யசபாவை பின்னால் கொடுக்கலாம் தானே? தமிழிசையை அமைச்சராக்கி இருக்கக்கூடாதா? இந்த மண்ணில் ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புறக்கணிக்கிறது பிஜேபி என்றால், தமிழ்நாட்டை சார்ந்த தமிழிசை அவர்களுக்கும் பொன்னார் அவர்களுக்கும் என்ன மரியாதை? அதிமுகவுக்கு தர வேண்டாம் சரி, ஏன் பிஜேபிக்காரர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து பிறகு ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுத்தால் ஆகாது என்று ஏதாவது இருக்கிறதா? எத்தனை மாநிலங்களில் பிஜேபி ஆளும் கட்சியாக இருக்கிறது. எனவே தமிழகத்தை திட்டமிட்டு புறக்கணிக்க அவர்கள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலம் பாலைவனமாக்க முயற்சிக்கிறார்கள், இந்தியை திணித்து தமிழகத்தை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அண்ணன் தளபதி அவர்கள் வலுவான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியின் உறுப்பினர்கள் வெறும் உறுப்பினர்கள் அல்ல, மொழி போராளிகள். இந்த உறுப்பினர்கள் வெறும் உறுப்பினர்கள் அல்ல, இன உரிமை போராளிகள். 37 பேரும் போராளிகள் என்பதை நாடாளுமன்றம் காணப்போகிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்து முடங்கி கிடப்பதை விட உண்மையான எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சிக்கு கடிவாளம் போடுகிற ஆற்றல் பெற்ற ஒரு எதிர்கட்சியாக 37 பேரும் நாடாளுமன்றத்தில் சங்கநாதம் முழங்குவோம் என்பதை சொல்லி, தலைவர் கலைஞர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு அண்ணன் தளபதிக்கு மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி, உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.